அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்களை முதல் கண் பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ந்து இன்றைய நாள் அனைவருக்கும் சுபீட்சகரமான இன்பகரமான நாளாக நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றிகரமாக அமைகின்ற ஒரு நாளாகவும் அமைய வேண்டுமென முதலிலே பிரார்த்தனை செய்கின்றோம். தொடர்ந்து இன்றைய நாளை பற்றி நாம் பார்ப்போம். இந்த இடத்திலே ஓர் குறிப்பு. இங்கே நாம் குறிப்பிடுகின்ற நேரம் இலங்கை இந்திய நேர கணிப்பீட்டின் படியாகும். நீங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நாட்டிற்கு ஏற்ற வகையிலே இந்த நேரத்தை நீங்கள் கூட்டியும் கழித்தும் கணிப்பிட்டு கொள்ள முடியும். தொடர்ந்து இன்றைய நாள் இன்று மங்களகரமான சார்வரி வருஷம் ஆடி மாதம் முதலாம் நாள், அதாவது மாதப்பிறப்பு, ஆடி மாதப்பிறப்பு, ஆடிப்பிறப்பு. ஆங்கிலத்துக்கு 2020 ஜூலை மாதம் 16 இன்று வியாழக்கிழமையாக காணப்படுகின்றது. இன்று முற்பகல் 11:12 வரை தேய்பிறை ஏகாதசி திதி காணப்படுகின்றது. கார்த்திகை நட்சத்திரமானது முன்னிரவு 6:58 வரை காணப்படுகின்றது. அதுபோலவே இன்று மரண யோகம் இருக்கின்றது. இன்றைய சுப நேரமாக நாம் பார்ப்போம். ஆனால் காலை 7:30 தொடக்கம், 9 வரை சுப நேரமாகவும், ராகு காலமானது 1:30 தொடக்கம், 3 வரை காணப்படுவதுடன் யமகண்டமானது 6 தொடக்கம், 7:30 வரை காணப்படுகின்றது. இந்த நிலையிலே 12 ராசிகளுக்குரிய இன்றைய பலன்களின் சுருக்கத்தை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று குழப்பங்கள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். ஆகவே நீங்கள் ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் அதீதமான கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாக இருக்கின்றது. இரண்டாவதாக இடவராசி. இடவராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு நன்மை மட்டுமே ஏற்படுகின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மத்தியமமான பலன் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு குடும்பத்திலே சற்று யோசனை செய்யக்கூடிய செயற்பாடுகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். ஆகவே அவதானமாக ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் கையாள வேண்டும். தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சம பலன் ஏற்படும் நாளாக, நன்மையும் தீமையும் சமமாக ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு நன்மை ஏற்படுகின்ற நாளாகவும், எடுக்கின்ற காரியம் ஆரம்பிக்கின்ற காரியம் வெற்றிகரமாக நிறைவேறும் நாளாகவும் காணப்படுகின்றது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு யோகம் நிறைந்த நாளாக, அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சற்று சஞ்சலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். ஆகவே இறை சிந்தனை, இறை பிரார்த்தனை அவசியமான உண்டாகும். தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக சுபீட்சகரமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. ஆகவே நன்மையான காரியங்கள் விரைவிலே நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது என குறிப்பிடலாம். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு நன்மை மட்டும் ஏற்படுகின்ற நாளாக இருந்தாலும் இறை சிந்தனை அவசியம் ஆனது. இறை சிந்தனையின் மூலமாக மேலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்.
தொடர்ந்து மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று மத்தியமான பலன்தான் இருக்கின்றது. இறை சிந்தனையுடன் செயற்பட வேண்டிய நாள். நீங்கள் அனைவரும் இறை பிரார்த்தனையுடன் ஒவ்வொரு அலுவலிலும் ஈடுபட்டு மேன்மை பெற வேண்டும் என வாழ்த்துவதுடன், வளமை போலவே மாணவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் கல்வியின் சிறப்பை அறிந்து கல்வியை ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் சிரத்தையுடனும் கற்று மேன்மை அடைய வேண்டும் என அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.